அன்புள்ள மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் பணிவார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் ஒவ்வொரு திருப்புகளாக நாம் பருகி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அழகான திருப்புகள்களை எழுதிவிட்டு போய்விட்டார் இந்த அருணகிரியார். இன்று திருத்தணிகையிலிருந்து ஒரு பாடலை பார்க்க போகிறோம். இதை நன்றாக கவனியுங்கள் நேயர்களே. இது திருப்புகளின் பெருமையை விரித்து வைக்கின்றது. இதை படித்தாலே நமக்கு அவ்வளவு நல்லது என்று கூறுகிறார். இதை படித்தால் ஜெயம் உண்டாகும். இது ஒரு வீர ஜெய திருப்புகள். இந்த வீர ஜெய திருப்புகளை இப்பொழுது பார்க்கலாம். வீர ஜெய திருப்புகள் ஜெயம் கொடுக்கும், வீரத்தையும் கொடுக்கும். இப்பொழுது வரி வடிவத்தில் கண்டு மகிழலாம். அதன் பிறகு ஓசை, அதாவது இசை வடிவம். அதன் பிறகு விரிவுரை. இப்பொழுது வரி வடிவம். சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசி கரு வருக்கும் பிறவாமல், நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய். தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகு 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 தந்தன பேரி தடுட்டுடுடுடுட்டுண்டெனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடல் சங்கரித்த மலைமுற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா திணைகிரி குறப்பெண் தனத்தினல் சுகித்தென் திருத்தணி இருக்கும் பெருமாளே. எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார் இந்த பாடலை. இப்பொழுது இசை வடிவத்தில் இதை கேட்கலாம். கேட்டுவிட்டீர்களா? இப்பொழுது உரைக்கு செல்லலாமா? சினத்தவர் முடிக்கும். யாரை சினத்தவர் முடிக்கும்? யாரை சினம் கொள்கிறார்கள்? முருகன் அடியார்கள், திருப்புகள் பாடுபவர்கள். முருகன் அடியார்களை சினம் கொண்டால், கோபித்து கொண்டால் முருகனுக்கு தாங்காது. அதனால் சினத்தவர் முடிக்கும் என்றால் அவர்கள் தலைக்கும். அவரை முடிப்பது அல்ல, முடி என்றால் தலை. சினத்தவர் யார் திருப்புகள் பாடல்களை பாடுகிறார்களோ அல்லது முருகனடியார்களாக இருக்கிறார்களோ அவரை பார்த்து கோபம் கொள்ளுதல். அனாவசியமாக கோபம் கொண்டால் முருகனுக்கு தாங்காது. அதனால் அவருடைய தலைக்கும். பகைத்தவர் குடிக்கும். அவர்களை பகை கொண்டு எதிர்க்கிறார்களே, அந்த அடியவர்களை பகை கொண்டு எதிர்க்கிறார்களே, அவர்களுக்கும் அந்த குடிக்கும் என்று கூறுகிறார். குடி என்றால் குடும்பங்களுக்கும், பகைத்தவர்களுடைய குடும்பங்களுக்கும். செகுத்தவர் உயிர்க்கும். அந்த அடியார்களை கொன்றார்களே, அவர்களுடைய உயிர்க்கும். செகுத்தவர் உயிர்க்கும். சினமாக சிரிப்பவர் தமக்கும். சிரிக்கிறார்கள், சிரித்துவிட்டு போகட்டும். எப்படி சிரிக்கிறார்கள் தெரியுமா? சினமாக சிரிக்கிறார்களாம். அப்படி அந்த அடியார்களை பார்த்து சினமாக, அதாவது கோபமாக சிரித்து ஏளனம் செய்கிறார்களே, அவர்களுக்கும் செய்பவர்களுக்கும். பழிப்பவர் தமக்கும். இது என்ன முருகா முருகா என்று கூறுகிறார். முருகன் உடனே வந்து இவர்களுக்கு ஏதாவது கொடுத்து விட போகிறானா என்று பழிக்கிறார்களே முருகன் அடியார்களே. திருப்புகள் பாடினால் என்ன இது திருப்புகள், இப்படி கரடு முரடாக இருக்கிறதே என்று ஏதாவது ஒரு ஏளனம் சொல்லி பழிக்கிறார்கள் அல்லவா.
அவர்களுக்கும் பழிப்பவர் தமக்கும் அந்த பழிக்கும் தன்மையை இருக்கிறதே, அந்த பழிக்கும் தன்மை உடையவர்களுக்கும் திருப்புகள் என்ன தெரியுமா? திருப்புகள் நெருப்பு. திருப்புகள் நெருப்பாக, திருப்புகளே நெருப்பாக ஏறி யாவற்றையும் எரித்து விடுமா? அதனால் நமக்கு கவலை இல்லை. தினமும் ஒரு திருப்புகள் நாம் பாடிக்கொண்டு வருகிறோம். அதனால் நமக்கு நம்மை பார்த்து யார் கோபப்பட்டாலும் சரி, கேலி செய்தாலும் சரி, பழிச்சொல் தூற்றினாலும் சரி, கவலையப்பட வேண்டாம். நம் கையில் திருப்புகள் தான் இருக்கிறதே, எதற்காக கவலைப்பட வேண்டும்? அப்படிப்பட்ட திருப்புகள் நெருப்பு. நெருப்பு என்றால் எல்லாவற்றையும் எரித்து விடும். எத்தனை பேரையும் எரித்து விடுமா? அதை அறிவோம் யாம். திருப்புகள் நெருப்பென்று நாம் நன்கு அறிவோம். சரி, இந்த திருப்புகள் வேறு என்னென்ன செய்கிறது என்று பார்க்கலாமா? நினைத்ததும் அழிக்கும். அடியவர்களோ யார் யாரோ, யார் யார் திருப்புகள் பாடுகிறார்களோ, அவர்கள் எது நினைத்தாலும், அதாவது நல்லவைகள் மட்டும், எது நினைத்தாலும் அவைகள் நடக்கும். ஏனென்றால் முருகன் நினைத்ததை கொடுப்பான். அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளவன். வேண்டிய போது அடியர் வேண்டிய போகமது வேண்ட வராத உதவும் பெருமாளாவான் அவன். அதனால் நினைத்ததும் அழிக்கும். நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அவை யாவற்றையும் முருகன் அழிப்பான். இது சத்தியம். மனத்தையும் உருக்கும். யார் யார் அந்த பாடலை படிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ, அல்லது பாடுகிறார்களோ, அவர்களுடைய மனத்தை, நெஞ்சத்தை, கல்லான நெஞ்சு இருக்கிறதே, நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்து உருகும். அப்படி இந்த திருப்புகள் பாடலை கேட்டாலும் படித்தாலும் அல்லது பாடினாலும் நெஞ்சம் உருகுமாம். மனதையும் உருக்குவதும் பிறவாமல் மீண்டும் தாய் வயிற்றில் பிறவா வண்ணம் நிசி கருவருக்கும். அந்த இருள் நிறைந்த அந்த கருக்குழி இருக்கிறதே, அந்த கருக்குழியில் விழும் துயரையே அறுத்து விடுமாம் இந்த திருப்புகள். எரித்து சாம்பார் நெருப்பையும் எரிக்கும். நெருப்பு என்ன செய்யும்? நெருப்பின் தன்மை என்ன? எதை கண்டாலும் அது எரித்துவிடும். அந்த நெருப்பையே இந்த திருப்புகள் எரிக்கும் என்றால் திருப்புகள் என்ன சக்தி வாய்ந்தது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லவா? நெருப்பையும் எரிக்கும். அந்த அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கும் அந்த நெருப்பையே இந்த திருப்புகள் எரிக்கிறதாம். பொறுப்பையும் இடிக்கும். பொறுப்பு என்றால் மலை. மலையை ஒரு சுத்தியலால் இடிக்க முடியுமோ? முடியாது. ஆனால் ஒரு திருப்புகள் பாடினால் மலையே நீ பொடிந்து விடு என்றால் பொடிந்துவிடும். அதனால் இந்த பொறுப்பையும் இடிக்கும் என்றால் என்ன? மலையும் இடித்தெறிய வல்லதுமாகிய நிறைப்புகள். எல்லா பொருள்களும் நிறைந்து இருக்கிறதாம் இந்த திருப்புகள். அத்தனை பொருள்களும் நிறைந்திருக்கிறது. உரைக்கும் செயல் தாராய். இதை நான் பாட வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் அந்த உணர்வை, அந்த நற்பணியை எனக்கு தந்து அருள்வாய் முருகா, நான் திருப்புகள் பாட வேண்டும் என்று ஆவலாகி இருக்கிறேன். எனக்கு கற்றுக்கொள்ளவும் தெரியவில்லை. எப்படியாவது இந்த திருப்புகளையே நான் பாட வேண்டும். திருப்புகள் இவ்வளவு உயர்ந்தது என்று இவ்வளவு நாட்கள் அறியாமல் இருந்து விட்டேன் முருகா. நினைத்தது மளிக்கும், மனத்தையும் உருக்கும், நெசிக்கரு வருக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறை புகழ் உரைக்கும் அந்த திருப்புகள் எவ்வளவு உயர்ந்தது. ஆஹா, அதை நான் இனிமேல் நான் ஒவ்வொரு திருப்புகளாக தினமும் நான் பாடுகின்றேன். தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் திகு திகு தகு தகுந் தகு தந்தன என்று ஒரு ஒலி. திகு திகு தகு தகோ திகு திகு என்று பேர் ஒலி. அது எது ஒலிக்கிறது? பேரி. பேரிகைகள் முழங்குகிறது. தடுட்டுண்டன. அப்படி எது முழுக்குகிறது? துடி. துடி என்றால் உடுக்கைகள் முழங்குகின்றன. இது எங்கு நடக்கும்? போர்க்களத்தில் தான் நடக்கும். தளத்துடன் நடக்கும். சேனைகளுடன் போருக்கு அணிவகுத்து வருகின்றனராம். யார்? எதிராளி. யார்? சூரன். கொடு சூரர் சினத்தையும், அந்த கொடிய சூராதி அசுரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய கோபத்தையும் உடல் சங்கரித்த மலை முற்றும். இந்த உடலை அறுத்தெறிந்தானே அது, அந்த பிணங்கள் என்ன ஆகிறது? மலை போன்று குவிந்து கிடக்கிறதாம். அந்த மலை போன்று குவிந்த மலைகள் யாவும், அந்த பிணங்கள் யாவையும் சிரித்தெறி கொளுத்தும். முருகனுடைய தந்தை என்ன செய்தார்? திரிபுரத்தை ஒரு நகையாலே சிரித்து எரித்தார் அல்லவா? அப்படி இந்த பிணங்களை எல்லாம் முருகன் என்ன செய்தான்? இப்படி சிரித்தானாம். சிரித்தவுடன் அதிலிருந்து நெருப்பு பொறி பறந்து அத்தனை பிணத்தையும் எரித்து விட்டதாம், சாம்பலாக்கியதாம். எரித்து சாம்பலாக்கியது. கதிர்வேலா ஒளிர்மிக்க வேற்படியே உள்ள வீரனே,
அதாவது சிறுத்தெறி கொளுத்தும் கதிர்வேலா, சிரித்து அந்த பிணத்தேனை கொளுத்தும் கொளுத்தி சாம்பலாக்கிய கதிர்வேலனே, வேலை ஒளிமிக்க வேற்படையே உள்ள வீரனே, தினை கிரி குறப்பெண் தினைப்பயிர் விளையும் அந்த மலைவாழ்பெண் இருக்கிறாளே, அவள் குரத்தி குறவள்ளியே தனத்தினில் சுகித்து மார்புற அனைத்து நீ இன்புறுகிறாய். இன்புற்றாயே எண் திருத்தணி இருக்கும் பெருமாளே, உயர்ந்தோர் மதிக்கும் எண் என்றால் எண்ணுகின்ற சிந்தையில் வைக்கின்ற எண் திருத்தணி இருக்கும் பெருமாளே, உயர்ந்தோர் மதிக்கும் திருத்தணியில் வீற்றிருக்கும் பெருமாளே. இந்த பாடலில் அருணகிரிநாதர் திருப்புகள் சிறப்பை வியந்து கூறுகிறார், சிறப்பை அழகாக கூறுகிறார். ஏனென்றால் இவர் பாடும் பொழுது எவ்வளவோ பேர் சிரிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். உடனே வந்தது ஒரு பாடல். அதனால் திருப்புகழ் முருகன் கேட்டு அருணகிரிநாதர் பாடியதாகும் என்று நாம் முன்பே பார்த்தோம். என்னை பற்றி பாடு என்று கூறிய பிறகு எனக்கு எப்படி பாட தெரியும் என்று கூறியவுடன் தன் வேலால் ஓம் என்று எழுதி பிரணவத்தையும் ஓம் எழுதி சரவணபாவா என்றும் அவனுக்கு ஓதுவித்து பிறகு முத்தைத்தரே என்று எடுத்து கொடுத்து பாடினார் என்று முன்பு கூட பார்த்தோம். அதன் பிறகு பல பாடல்கள் இவர் கால்நடையாகவே சென்று பல தலங்களுக்கு சென்று அவர் பாடியிருக்கிறார். பரிச தீட்சை பெற்றிருக்கிறார், நயன தீட்சை பெற்றிருக்கிறார், வாக்தீட்சை பெற்றிருக்கிறார். இப்படி பல தீட்சைகளை பெற்றிருப்பவர் என்னென்ன படித்திருக்கிறார் தெரியுமா? தேவாரம், திருமந்திரம், திருமுருகாற்றுப்படை, திருக்குறள், காரிகை ஆகிய தமிழ் நூல்கள் எல்லாம் இவருக்கு பழக்கம். பல பிரபந்த நூல்களை கூட இவர் படித்திருக்கிறார். உயிரை மாய்க்க கருதினார், ஆனால் முருகன் என்ன செய்தான், அவரை காப்பாற்றி விட்டான். அதனால் அருள் பெற்றார். முதல் சந்தம் எது? முதல் சந்தம் தான் இந்த முத்து என்பது. அதற்கு பிறகு 16,000 பாடல்கள் பாடினார். பல புலவர்களின் எழுத்திலிருந்து தான் இவர் 16,000 பாடல்கள் பாடினார் என்று தெரிகிறது. இல்லாவிட்டால் அறிவியல்களாகிய நமக்கு எப்படி தெரியும்? பல புலவர்கள் எழுதி வைத்து போயிருக்கிறார்கள். அவர் உபதேசம் பெற்றார், அருணகிரிநாதர் உபதேசம் பெற்றார். தான் பெற்ற உபதேசத்தின் சிறப்பால் மரண பிரமாதம் ஒழிந்தது என்று நிம்மதியாக இருந்து மகிழ்வார். வீடு பேரு கைவந்ததே என்று முருகனுக்கு பல பாடல்கள் பாடி நன்றி பாராட்டுவார். ஞானக்கண் கொண்டு சண்முகனை காண்பார், எப்பொழுதுமே சண்முகனை தன்னிடம் இருத்திக் கொள்வார். முருகப்பெருமான் தம்மை ஆட்கொண்டதை ஜகம் அறியும்படி அவர் காட்டினார். சம்பந்தாண்டானுடன் அவர் வாது புரிந்தார். சபையில் வழி அவன் என்ன செய்தான், இவருடைய புகழை எப்படியாவது அமுத்த வேண்டும் என்று கூறி பிரபல தேவ மகாராஜனுக்கு யார் அந்த இஷ்ட தெய்வத்தை வரவழைக்கிறாரோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், அவரை நீங்கள் அமைச்சராக வைத்து கொள்ளலாம் என்று கூறி அப்படி கூறிய போது இவர் அந்த முருகனையே வரவழைத்தார். முருகனை மட்டுமா வரவழைத்தார்? யார் யார் ஆடி வருகிறார்கள் என்றால், சேடனார் ஆட, மேரு ஆட, காளி ஆட, விடையில் ஏறுவார் ஆட, பூத வேதாளம் ஆட, வாணி ஆட, பிரம்மன் ஆட, வானுளோர் ஆட, மதி ஆட, மாமியார் ஆட, மாமனார் ஆட, மயிலும் ஆடி முருகன் ஆடி வந்தானாம். அப்படி ஒரு கம்பத்திலிருந்து அவன் பிளந்து வந்து அவருக்கு மட்டும் காட்சி கொடுக்கவில்லை, அங்கு இருந்து எல்லோருக்கும் காட்சி கொடுத்து விட்டான் என்றால் எவ்வளவு பேர் பெற்றவர்களாக அவர்கள் விளங்கியிருப்பார்கள். அதல சேடனார் ஆட என்ற பாடலில் நீங்கள் பார்த்தால் தெரியும் யார் யார் வந்தார்கள், எப்படி ஆடிக்கொண்டு வந்தார்கள் என்று. அதையெல்லாம் பேறு பெற்றால்தான் கிடைக்கும். யாவருக்கும் அந்த நடன காட்சியோ அல்லது முருகனுடைய காட்சியோ கிடைக்காது. சைலம் எரிந்த கை வேர்க்கொடு மயிலினில் வந்தனே ஆட்கொழல் ஜகம் அறியும்படி காட்டிய குருநாதா என்று கூறுகிறார். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் என்ற இந்த பாடல் நினைத்ததை அளிக்கும். அவர் கூறியிருக்கிறார்கள் அல்லவா, நாம் என்னென்ன நினைக்கிறோமோ, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொள்ளப் போகிறோம், அந்த நிகழ்ச்சி அல்லது ஏதாவது ஒரு செயலில் இறங்கப் போகிறோம் என்றால் அந்த செயல் நமக்கு வெற்றியை தர வேண்டும் என்றால் இந்த பாடலை பாடுங்கள். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் என்று தொடங்குகிறது. இந்த பாடலை 2 முறை 4 முறை என்று பாடி 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 மனத்தில் இருத்தினால், மனநம் செய்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் இதை அப்படியே புத்தகம் இல்லாமல் நூல் இல்லாமல் பாடலாம். அப்பொழுது நினைத்த காரியம் அனுகூலமாகி ஒரு காரியத்தில் வெற்றி நமக்கு கட்டாயம் கிட்டும். அதனால் இந்த பாடல் பாராயணம் செய்வதற்கு மிகவும் நல்லதாகும். இது முன்னாடியே கூறினேன், வீர ஜெய திருப்புகள் என்று. சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும்
என்று கூறியிருக்கிறார். அப்படி இந்த திருப்புகழின் பெருமையை இந்த பாடல் மூலம் உலகறிய அருணகிரிநாதன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக முதல் 4 அடியில் அடியர் அல்லாதவர்களுக்கு தழலாக இருக்கிறது இந்த திருப்புகழ் என்று கூறியிருக்கிறார். அடுத்து அடியர் அல்லாதவர்களுக்கு தழலாகவும் உண்மை அடியவர்களுக்கு என்னவாக இருக்கிறது? நிழலாக இருக்கிறது. நிழல் என்றால் என்ன? எப்பொழுதுமே வெயிலின் தன்மை, வெயிலின் சூடு நமக்கு தாங்காது. அதுதான் நிழலில் போய் நாம் அமருவோமா என்று நாம் நினைப்போம். நிழல் என்றால் என்ன? பாதுகாப்பு. அதனால் முருகன் பாதுகாப்பு தருவான். முருகன் அடியார்களுக்கு, அடியாராக இருப்பவர்களுக்கு முருகன் பாதுகாப்பு தருவான். அடியார் அல்லாதவர்களுக்கு என்ன ஆகும்? தழல் போன்று இருப்பான். இந்த உண்மையை பின்பகுதியில் எப்படி அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த அருணகிரிநாதர்? அடியார் அல்லாத சூரர்கள் ஏறிப்பட்டு வீழ்ந்தார்களாம். அடியார் அல்லாத சூரர்கள் ஏறிப்பட்டு அழிந்ததும் மெய் அடிமை பூண்ட இந்த வள்ளியம்மை சுகப்பட்டு வாழ்வதும் எடுத்து காட்டப்பட்டன. எப்படி பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாரா என்று கூறினார் அல்லவா? கடைசியில் என்ன? தினைகிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளே என்று முடிக்கிறார் அல்லவா? அதனால் இந்த வள்ளியம்மை சுகப்பட்டு எப்படி வாழ்ந்தாள் என்பது தெரிகிறது. ஏனென்றால் அவள் நல்ல அடியார், முருகன் அடியார் அவள். அதனால் அவளை காத்து அவளுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அப்படியே அவளுக்கு உபதேசம் செய்தார். ஆக கடைசியாக அருணகிரிநாதர் கிளி ரூபத்துடன் சாயுஜ்ய பதவி அடைந்தார் என்று அவரும் கூறுவார்கள். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் கொடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாத சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திரு புகழ் நெரு பெண்றோம் தின என்ன நேயர்களே, இந்த பாடலில் இந்த பாடல் வீர ஜெய திருப்புகள் வீரத்தையும் கொடுக்கும் ஜெயத்தையும் கொடுக்கும். அதனால் நீங்கள் பாராயணம் செய்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம் நினைத்தது மளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கிருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய முருகா என்று கூறிய தினம் நாம் ஒரு திருப்புகழாக பாடி முருகனை நாம் நம் மனத்தில் இருத்தி கொள்ளலாம். திருப்புகழ் வாழ்க, அடியார்கள் வளர்க.